ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருணை கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் டிஃபன் வெரைட்டிஸ் பிரியாணிக்கெல்லாம் சைடிஷ்ஷாக தொட்டுக்கிற மாதிரி ஒரு டேஸ்டியான சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அருணை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் எடுத்து ஆல்ன்றதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோவெல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சிக்கன் கிரேவிக்கு அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் ரெண்டு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு சின்ன தக்காளி இஞ்சி பூண்டு மூணு பச்சை மிளகா புதினா தழை கொஞ்சம் எடுத்துருக்கேன் கால் கப் தயிர் உப்பு தேவையான அளவு மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா பட்டை லவங்கம் ரெண்டு ஏலக்காய் ஒரு அண்ணாச்சி பூ எடுத்திருக்கேன் மூணு ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கேன் ஒரு பேனில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கரம் மசாலாவை சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் பாருங்கள் இப்போ நல்லா கொஞ்சம் பொன்னீரமாக வதங்கிடுச்சி இந்த ஸ்டேஜில் நான் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கொத்தமல்லி தடை புதினா தடையை நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் இப்போ அதோடைய பச்சை வசனெல்லாம் போயிடுச்சு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் தனி மிளகாய் தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் இது ஆப்ஷனல் தான் நான் கொஞ்சம் கலருக்காக சேர்த்துக்கிறேன் மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கணும் அடுப்பு கொஞ்சம் கம்மியாக வச்சு வதக்கிக்கோங்க மசாலாவோடைய அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி பழத்தை சேர்த்துக்கிறேன் தக்காளி வேணும்னா நீங்கள் இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகா மல்லித்தழை புதினா தழை சேர்த்தோம் இல்லையா அது கூடயே சேர்த்து கூட அரைச்சிக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்ட பிறகு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தயிர் சேர்த்துக்கிறேன் நல்லா புளிப்பு இல்லாத தயிர் எடுத்துக்கோங்க கால் கப் தயிர் சேர்த்துக்கிறேன் தக்காளி பழத்தை அளவை கம்மி பண்ணிவிட்டு நம்ம தயிரோட அளவை நிறைய சேர்த்துக்கிட்டோம்னா இந்த கிரேவிக்கு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தயிர் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அரை கிலோ சிக்கனை சேர்த்துக்கிறேன் சிக்கன் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும் வதங்கினதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுக்கணும் இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு லாஸ்ட்டாக நான் கரம் மசாலா தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுடுங்க அவ்வளோதாங்க சிம்பிளான இந்த சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடியாகிடுச்சு இந்த சிக்கன் கிரேவி இட்லி தோசை சப்பாத்தி பூரி நாண் பரோட்டா அது மட்டும் இல்லாமல் பிரியாணி கூடயும் சைடிஷ்ஷாக தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த ரெசிபியை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக தழை தூவிக்கிறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம அருணை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்